வணக்கம் மக்களே. வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மஷ்ரூம் பிரியாணி பண்ணிட்டு அதுக்கு சைடிஷா வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி பண்ணிடலாம். அதை இன்னைக்கு எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் போட்டுருங்க. சிரிச்சுக்கிட்டே கேக்குறல்ல, எப்பவுமே என்னோட சிரிப்பு உங்களுக்கு பிடிக்கல, அதை நினைச்சாவது ஒரு லைக் போடுங்க. வீடியோ பிடிக்கலையா, பிடிக்கும் பிடிக்கும்னு பாருங்க, நினைச்சு பாருங்க, பாத்துட்டு போடுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன செய்யறோம்னு இப்ப வீடியோக்குள்ள போய் பாக்கலாமா? ஓகே. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய், வாசனை பொருள்லாம் சேர்த்துடலாம். பத்து முந்திரி நீல வாக்குனா கட் பண்ண, மூணு வெங்காயம் பா, மூணு பச்சை மிளகாய். இப்ப வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வரட்டும். புதினா ஒரு கைப்பிடி போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், ரெண்டு தக்காளி, உப்பு தக்காளி வதங்குறதுக்கு. மசாலா சேர்த்துக்கலாம், வெறும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். தயிர் ஒரு டீஸ்பூன். நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாசுமதி அரிசி 400 கிராம் போட்டுக்கலாம். கழுவி ஊற வச்ச அரிசி, இதுல ஒரு கிண்ணம் அரிசி எடுத்த 1.5 கிண்ணம் தண்ணி ஊத்திக்கிறேன். இன்னும் ஒரு அரை ஊத்திக்கலாம். ஸ்லோவா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். பாதி லெமன் புளிஞ்சுக்கலாம். நல்லா கொதி வந்துகிட்டு இருக்கு. இந்த கொத்தமல்லியை தூவி குக்கரை மூடிக்கலாம். ஒரு விசில் வரட்டும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம மஷ்ரூம் பிரியாணி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்ப நம்ம செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். மசாலா பொருள் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துடலாம் மொத்தமா. ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு, சீரகம், மிளகு ஒரு ஸ்பூனு, தனியா ஒரு ஸ்பூனு, ஒரு இலை, ஒரு ஸ்டார் பூவு, ஒரு பட்டை, ஒரு சாதிப்பத்திரி, அதுவும் ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. இப்ப நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு வாசத்தோட. இதப்ப அப்படியே ஆற வச்சுக்கிடுவோம். எண்ணெய் ஊத்திக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு, ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். வாசனை பொருள்லாம் போட்டுடலாம். எண்ணெய் ஊத்தியாச்சுல, காஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இல்ல சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சா கிரேவி நல்லா டேஸ்டா இருக்கும். செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பெரிய ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசம் போற அளவுக்கு கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். சின்னதா 2 தக்காளி நீல வாக்குல கட் பண்ணிருக்கேன். நல்லா வதங்கட்டும். அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இல்ல தக்காளி வதங்குற அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வாசம் இந்த வாசம் நல்லா இருக்கும். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 பெரிய ஸ்பூன்ல 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போடுறேன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். சரி, எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் கலந்து விட்டுடலாம். இப்போ ஆறிடுச்சு, இதை நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சாறில் சேர்த்துக்கிடுவோம். நம்ம இதை பொடி பண்ணிட்டு வந்தாச்சு, மசாலாவெல்லாம் அரைச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா. இப்போ நம்ம இதோட வந்து கறியை சேர்த்துடலாம். சிக்கனை 1/2 கிலோ சிக்கன், அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு லாஸ்டா ஒரு லெக் பீஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இது நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம். இப்படி கலந்து விட்டுட்டோம்னா மசாலாலாம் சாந்திரணும். முதல்ல கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம மூடி போட்டு வேக விட்டுறலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிட்டு இருக்கு கறியும் சேர்ந்து. இப்ப வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவையும் கலந்துக்கிடலாம். அப்படியே தண்ணி எல்லாம் ஊத்தாம தண்ணி வந்துருச்சு பாரு, அதுல இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த மசாலாவும் கலந்து வரட்டும். இதுதான் செட்டிநாடு மசாலா. நம்ம நல்லா மூடி வைப்போம் இன்னும் ஒரு 5 நிமிஷம். கம்ம கம்மனு செட்டிநாடு கிரேவி, இது சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கம்ம வாசத்தோட இருக்குது. நம்ம அப்படியே எடுத்து அருமையா இருக்குல்ல, நல்லா வெந்துருச்சு.
அவ்வளவுதான். அப்படியே கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளவுதான், எல்லாம் முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய் பாய்.